யோக சக்தியின் மூலமாக மிக மிக சுலபமாக வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உதாரணத்துக்கு வந்து சைக்காலஜி, அதாவது மனத்தத்துவம் ரீதியாக பல விஷயங்கள் பல உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனத்தத்துவம் என்ற மனதின் உண்மை, மனம் எப்படி செயல்படுகிறது என்பது அதான் மனத்தத்துவம். சரி, இதன் மூலமாக என் ஆள் மனதை பற்றி நிறைய பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். நாம் வந்து கற்பனை செய்வோம், ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருந்து நாம் கற்பனை செய்யும் பொழுது இந்த ஆள் மனதிற்கு நம்மள சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆள் மனதில் பதிவாகிறது. ஆள் மனதில் பதிவாகி நம்ம வாழ்க்கையிலே அது அந்த விஷயங்கள் நடக்கும், அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு மறுபடி நமக்கு தேவையான விஷயங்களோடு அது நம் மனதோடு தொடர்பு கொண்டு வாழ்க்கையிலே அதை நிகழ்த்தும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது மனத்தத்துவ ரீதியாக சொல்லப்படக்கூடிய விஷயம். அதே வேளையிலே மனதை, இந்த ஆள் மனதையும் அடக்கக்கூடிய சக்தி யோக சக்திக்கு உண்டு. ஏனென்றால் இது இறைவனால் அளிக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி. ஆழ்மனம் சக்தி என்று சொல்லும் பொழுது மனசக்தி, மனதின் சக்தி. இந்த மனசக்தி ஆகப்பட்டது இந்த யோக சக்தியோடு ஒன்று கலந்து செயல்படும்போது, ஒன்றுபட்டு செயல்படும்போது மிக மிக சிறப்பான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு எது தேவை என்று பார்த்தா தியானம் செய்து வர இந்த யோக சக்தியை உணர்ந்தவர்கள், யோக சக்தியை பற்றியான விழிப்புணர்வு உள்ளவர்கள் தியானம் செய்து வந்தீர்களா என்றாலே போதுமானது. தியானம், பிரார்த்தனை, இந்த இரண்டுமே நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இது இதற்கு வந்து ஆதாரம் என்று கேட்டீர்கள் என்றால் பல ஆயிரம் மக்கள் நன்மை அடைந்திருக்கின்றார்கள். இந்த யோக சக்தியை உணர்ந்து சக்தி மிகுந்த தியானம் தான் இந்த யோக சக்தி மூலமாக நாம் செய்யக்கூடிய தியானம், சக்தி மிகுந்த தியானம். இந்த தியானத்தின் மூலமாக எல்லா துறையினருமே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இது என்னன்னு சொன்னால் இந்த யோக சக்தி பெற்றுட்டால் நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா? அப்படின்னா எதுவுமே வேண்டாமே, சுலபமா வாழ்க்கையில வந்து எல்லாரும் முன்னேறி இவர் சொல்ற மாதிரி இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா யோக சக்தி பெற்றா போதுமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டில் பாய் விரிச்சு போட்டு படுத்து தூங்குனீங்கன்னு சொன்னா எதுவுமே கிடைக்காது. யோக சக்தியை பயன்படுத்தி கொண்டு ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி முயற்சி செய்தீர்களோ வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.